தமிழ்நாட்டின் தலைமை செயலகத்தையும் பதிவு செய்து விடுவார்கள். பகிர் கிளப்பி வருகின்றார் அறப்போர் இயக்க சேராமன். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இருந்திருக்கின்றார் அறப்போர் இயக்க நிறுவன சேராமன். வணக்கம். வணக்கம். ஊழலை உறக்க சொல்லி கொண்டு வரக்கூடிய அறப்போர் இயக்கத்தினர் தற்பொழுது தமிழ்நாட்டின் தலைமை செயலகத்தையும் பதிவு செய்து விடுவார்கள் என்று பகிர் கிளப்பி வருகிறீர்கள். ஏன் இது வந்து ஒரு உக்கிரமா மிகப்பெரிய அளவில் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏன் வருது? இது எதன் அடிப்படையில் இப்படி சொல்றீங்க? மிக முக்கியமாக பத்திரப்பதிவு துறையில் நடக்கக்கூடிய ஊழல்கள் ஒரு எல்லை இல்லாத அளவிற்கு போய்கொண்டிருக்கிறது. அதன் மீது நடவடிக்கைகள் சரியாக எடுக்கப்படுவதில்லை என்பதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் நாம் இதை சொல்றோம். அது மட்டும் கிடையாது, வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் உச்சகட்டமா தலைமைச் செயலகத்தை ஒரு அரசு இயங்கக்கூடிய ஒரு தலைமை செயலகம் அதையே பதிவு செய்து விடுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு போன வாக்கில் சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் பேசுவதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? போன வாக்கில் இல்லை, இப்பொழுது டிசம்பர் மாதம் 2022 கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய ஒரு சார்பதிவாளர் வந்து சப்கலெக்டர் துணை ஆட்சியருடைய பங்களாவையே அவர் வந்து பத்திரப்பதிவு செய்து விட்டார். ஒரு தனியார் பேர்ல, ஒரு குடியிருப்பையே, ஒரு குடியிருப்பை, அரசு பங்களாவை, அரசு நிலத்தை. அப்போ பொதுவா இந்த மாதிரி உள்ள ஒரு ஆட்சியர் இல்ல அரசுக்கு உள்ள குடியிருப்புகள் எல்லாமே அரசு இல்ல அந்தந்த மாவட்டத்துக்குள்ளதான் அந்த இடம் இருக்கும் இல்லையா? ஆமா. ஆனா இதை எப்படி ஒரு சார்பதிவாளர் செய்ய முடியும்? இது பல வழிகளில் நம் இதை செய்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்கே கள்ளக்குறிச்சியில் அவர் கதிரவன் என்னக்கூடிய என்று சொல்லக்கூடிய சார்பதிவாளர், அவர் வந்து பெரும்பாலும் ஜூனியர் சார்பதிவாளர் இடத்திற்கு தகுதி இல்லாத பல ஜூனியர்களை இன்று சார்பதிவாளர் பொறுப்பு சார்பதிவாளர்களாக நியமித்து இளநிலை சார்பதிவாளர், ஆமாம், ஜூனியர் அசிஸ்டன்ட், இப்போ இளநிலை சார்பதிவாளர் கூட கிடையாது, அவர்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இளநிலை அலுவலர்களாக இருக்கக்கூடியவர்களை பொறுப்பு சார்பதிவாளர்களாக நியமித்து அவங்க ஸ்டாம்ப் ஆக்ட் படிச்சிருக்காங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படிச்சிருக்காங்களா, அதெல்லாம் பாஸ் பண்ணுறவங்க தான் சார்பதிவாளர்களாக இருக்க முடியும். ஆனால் அப்படி இல்லாதவர்களை கூட இது மாதிரி பல இடங்களில் பொறுப்பில் போட்டு இது போன்று பல விதமான மோசடிகளை உயரதிகாரிகள் செய்ய வைக்கிறார்கள் என்று பார்க்குறோம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், நீங்கள் வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது சென்னையில் பார்ப்பீங்க. ஆனால் 67 ஏக்கர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ராயபுரம் வேறு ஒரு இடம், சென்னையில் வந்து ராயபுரம்ங்கிறது வட சென்னையில் இருக்கு, பள்ளிக்கரணைங்கிறது தென் சென்னையில் இருக்கு, தென் சென்னையில் இருக்கக்கூடிய 67 ஏக்கர் நிலத்தை கட்டபொம்மனை காட்டி கொடுத்த எட்டப்பன் பரம்பரை நாங்கள் என்று ஒருவர் வந்து அதுக்கு ஃபேக் டாக்குமெண்ட் போட்டு எடுத்து வராங்க ராயபுரம் சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு. அப்போ ராயபுரம் சார்பதிவாளர் அதை பார்த்த உடனே என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் வந்து அந்த பள்ளிக்கரணை வரக்கூடிய சைதாப்பேட்டை சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு தான் போகணும், இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் அதை ராயபுரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்கிறாங்க. இது ஒரு சின்ன சந்தேகம். இப்போ ஒரு பத்திரப்பதிவு இடப்பதிவு என்றெல்லாம் வரும்பொழுது சம்பந்தப்பட்ட அந்த ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லுவாங்க இல்லை, ஜூரிஸ்டிக்ஷன், ஆமாம், கரெக்ட் தாங்களே, கரெக்ட், அந்த இடத்துல தானே பதிவு செய்யணும். அதற்கு செக்ஷன் 28 என்று ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சட்டத்தில் ஒரு செக்ஷன் இருக்கு. அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், உங்களுக்கு இரண்டு இடத்தில் நிலம் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் இந்த இரண்டு நிலத்தையும், உதாரணத்துக்கு ராயபுரத்தில் ஒரு நிலம் இருக்குது, பள்ளிக்கரணையில் ஒரு நிலம் இருக்குது உங்களுக்கு, இப்போ இந்த இரண்டு நிலத்தையும் நீங்கள் வேறு ஒருவருக்கு விற்க போகிறீர்கள் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு இடத்தில் போய் ஏதாவது ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்தில் நீங்கள் இந்த இரண்டு நிலங்களையும் விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னது, அந்த ஓனர் யார் இந்த நிலத்தை வைத்திருக்கிறார்களோ அவர் ஒரே ஆளாக இருக்கணும், ராயபுரத்தில் இருக்கிறவரும் பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடியதும் ஒரே ஓனராக இருக்கணும். ஆனால் பள்ளிக்கரணையிலேருந்து 67 ஏக்கர் ஒருவர் எடுத்துகிட்டு வரும் பொழுது அவருக்கு 1 சென்ட் லேண்டு கூட ராயபுரத்தில் இல்லை. அப்போ ராயபுரத்தில் இல்லாத போது திரும்பி அனுப்பியிருக்கணும். ஆனால் அதற்கு பதில் என்ன பண்ணுறாங்க, யார் ஒருவர் வாங்குகிறாரோ அவருடைய 400 சதுரடி நிலத்தை அவருக்கே ராயபுரத்தில் விற்பதாக ஒரு 400 சதுரடியை ராயபுரத்தில் எடுத்துக்கிட்டு சேர்த்து
ஒரு மிகப்பெரிய அளவில் ஃப்ராடு வந்து அரங்கேற்றுறாங்க. இல்லை இப்போ ஒருத்தர் அந்த ராயபுரத்தில் வாங்கிட்டா அவர் நில உரிமையாளர் ஆயிடுவார்ல, சட்ட ரீதியாக அந்த இடத்துல அவர் வந்து பதிவு செய்யறதுக்கு அது இடம் கொடுக்கும் தானே? இல்லையே, ராயபுரத்தில் நீங்கள் பதிவுக்கு ஏற்கனும்னாலே ராயபுரத்தில் ஒரு 400 சதுரடியும் பள்ளிக்கரணையிலோடைய 67 சதுரடியும் 67 ஏக்கரும் ஒரே ஆள் பெயரில் இருந்தால் தான் நீங்கள் பதிவுக்கே ஏற்க முடியும். இதுதான் சட்டம். இது இரண்டும் வேறு வேறு ஆள் பெயரில் இருந்தது அப்படின்னு சொன்னால் ரெண்டு வெவ்வேறு ப்ராப்பர்ட்டி, ரெண்டு வெவ்வேறு சேல் டீடாக இருக்கணும், ஒரே சேல் டீடுக்குள்ளே வரவே முடியாது. அப்போது இந்த இடத்துலையே தவறு செய்கிறார். இரண்டாவதாக, இது அரசு நிலமா என்று கேட்கணும் நீங்கள் அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில். இப்போ எனக்கு இந்த மாதிரி நீங்கள் பதிவு பண்ணிட்டாங்க கள்ளக்குறிச்சியில் உதவி மாவட்ட ஆட்சியர், உதவி ஆட்சியர் துணை ஆட்சியர் பங்களாவியே குடியிருப்பை வந்து பதிவு பண்ணிட்டாங்கங்கிறீங்க. இங்கே பள்ளிக்கரணையில் தென்சென்னை வடசென்னை தென்சென்னையில் உள்ளதை பதிவு பண்ணிட்டாங்கங்கிறீங்க. இப்போ ஒரு இந்த மாதிரி சார் பதிவாளர்களுக்கு கணினி ஆயிடுச்சு இப்போ, அப்போ இது தெரியாதா இது வந்து அரசு நிலம் இல்லை அதில் வந்து இந்த பட்டா சிட்டா வில்லங்கம் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? இல்லை அது தெரியாதா? இல்லை இது எப்படி இந்த பள்ளிக்கரணை நடந்தது 2005 நடக்கிறது. இது நீதிமன்றத்திற்கு வரும் பொழுது அந்த காலத்தில் வந்து கம்ப்யூட்டர் மயமாக இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அது அந்த சம்மந்தப்பட்ட சார்பதிவாளர்கிட்ட கேட்கணும். சம்மந்தப்பட்ட சார்பதிவாளர்கிட்ட அதில் கைட்லைன் வேல்யூ இல்லை, மதிப்பீடு இல்லைன்னா இது அரசு நலமாக இருக்கணுங்கிற முதல் சந்தேகம் நியாயமாக எல்லாருக்குமே வரும். ஆனால் அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கு மதிப்பீடு இல்லை என்றால் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு நிலத்துக்கு மதிப்பீடு இருந்தால் அதை கொடுங்கன்னு சார்பதிவாளர் எழுதுறாங்க. அப்போது சார்பதிவாளரும் இந்த மோசடிகளில் இன்வால்வ்டாக இருக்காங்க பெரும்பாலும். அப்போது இதை தான் வந்து ஹைகோர்ட் வந்து கேஸ் வரும்போது சொன்னாங்க, நீங்கள் தலைமைச் செயலகத்துக்கு சொன்னீங்க, ஹைகோர்ட் ஜட்ஜு சொல்கிறாரு இந்த மாதிரி பள்ளிக்கரணையை கொண்டு போய் ராயபுரத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டை கொண்டு போய் எங்கே வேணால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களே அப்படின்னு நீதிபதியே உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு ஆணையிலேயே அதை குறிப்பிட்டிருக்கார். குறிப்பிட்டு இந்த அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள்னு கேட்குறாரு. அவர்களுக்கு ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன் கொடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஃப்ராடுகளையும் கண்டுபிடிக்கக்கூடிய கூடுதல் ஐஜி பொறுப்புல இருந்து ரிட்டையர் ஆறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு மோசடி செய்தவர் எங்க போய் வந்து ப்ரமோஷன் கிடைக்குதுன்னு பாருங்க. இதனால் தான் இப்போ நீங்கள் வந்து தவறு செய்தவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா, அன்னைக்கு பள்ளிக்கரணை மேலே நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு சப் கலெக்டர் மங்களா நடக்காது. இல்லை இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பள்ளிக்கரணை ஒரு கள்ளக்குறிச்சியை கையில் எடுத்து இதில் அறப்போர் இயக்கமோட பங்கு என்னவாக இருக்குது? இந்த ஆதாரங்களை திரட்டி வெளிக்கொண்டு வந்து இதன் மீது புகார் கொடுத்து, இப்போ பள்ளிக்கரணை அந்த நிலம் வந்து ஜனவரி மாதம் நம்ம புகார் கொடுக்குறோம், இது ஒரு மோசடி ஆவணம் என்று மார்ச் மாதத்தில் தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்கு. அந்த மோசடி ஆவணம் புகாரை ஏத்துக்கிட்டு மோசடி ஆவணம் என்று அந்த ஆவணத்தை மோசடி ஆவணம் என்று ரத்து செய்து இருக்கிறார். அதாவது பள்ளிக்கரணையில 67 ஏக்கர் சார்பதிவாளராக இருக்கக்கூடிய பதிவு செய்த 67.7 ஏக்கர் வந்து மோசடி ஆவணத்தினால் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று அதை ரத்தே செய்து விட்டார். ஆனால் அந்த அலுவலர் மீது எந்த நடவடிக்கையும் பாயவில்லை. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு முரண்பாடா இல்லையா? இப்ப ஏதாவது சின்ன தப்பு செஞ்சா கூட இப்ப வந்து சாதாரண காவல்துறையில பெட்டி கேஸ் 75 இருந்து அப்படி ஒவ்வொரு செக்ஷனா இருக்கு சட்டப்பிரிவுகள் படி. இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த பத்திரப்பதிவு இதனால்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், இப்படி இவ்வளவு பெரிய தவறு செய்பவர்களை நீங்கள் விட்டால் நாளைக்கு மற்ற அலுவலர்கள் பார்ப்பாங்க, ஓ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணவங்களே ரிட்டையர் ஆகிட்டு ஜாலியாக போனாங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நாம் எந்த தவறு வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால நாளைக்கு தலைமை செயலகத்தையே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணால் கூட நாம் தப்பிச்சுக்கலாம்னு நினைப்பாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிற தலைமைச் செயலகமே இன்றைக்கி பாதுகாப்பு கிடையாது. மக்களுக்கு இன்றைக்கி அவர்கள் நிலங்கள் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு பத்திரப்பதிவு துறையில் அதன் அந்த சிஸ்டம் சரியாக வேலை செய்ய வேண்டும். அப்போ அது வேலை செய்யணும். ஒருவர் தவறு செய்யலாம், தவறு செய்பவர்கள் எல்லா துறையிலும் இருப்பார்கள். ஆனால் தவறு செய்யும் பொழுது அந்த தவறுகள் வெளிவரும் பொழுது அவரை தண்டனைக்குள்ளாக்க வேண்டும். அப்பொழுது தான் மற்றவர்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம், இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது சுட்டிக்காட்டக்கூடிய எல்லா விஷயமுமே அரசு நிலகத்தை தான் தனியார் வந்து கையகப்படுத்துதா சொல்கிறீங்க. கள்ளக்குறிச்சியில் துணை ஆட்சியர் குடியிருப்பையே பதிவு செய்கிறாங்க, பள்ளிக்கரணையில் 67 சில்லறை உள்ள ஏக்கர் பதிவு செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறீங்க.
அப்போ ஏன் அரசு வந்து இதில் யார் வேணால் பட்டா போட்டுக்கலான்னு நினைக்கிறாங்களா, இல்லை தனியார் ஏன் இந்த ஒரு மாதிரி சிக்கலில் பெரும்பான்மையாக வரமாட்டுறாங்க? இது எதை இந்த போக்கு எதை காட்டுது? இதை அலட்சிய போக்குன்னு விட்டுறலாமா, இல்லை இதை கவனத்தில் கொள்ளணும்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, இது அரசு வந்து மிக முக்கியமாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரும்பாலும் இது போன்ற ஊழல்கள் வந்து அந்த அரசு அதிகாரிகள், இதை பாதுகாக்க வேண்டிய அரசு அதிகாரிகளுடைய கூட்டு சதியில் தான் நடக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு இன்றைய தேதியில் 2023 கூட எப்படி வந்து திருச்சியில் ஒரு கல்லூரி வந்து 15 ஏக்கர் அரசு நிலம், ஜேஜே இன்ஜினியரிங் காலேஜ் என்ற கல்லூரி வந்து 15 ஏக்கர் அரசு நீர்நிலைகள், அரசு நிலங்களை பத்திரப்பதிவை செய்திருக்கிறார்கள் என்று பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளும் அவங்களுக்கு கூட்டு சதியில் தான் இதை செய்திருக்க முடியும். தகவல் அறிவு உரிமை சட்டம், இது ஆன்லைன்லயே நம்ம ஈஸியும் எடுத்து எனக்கு வில்லங்க சான்றிதழும் எடுத்திருக்கோம். இன்றைய தேதியில அது வருவாய் அலுவலகத்துல ஏ பதிவேடுல தெளிவாக அரசு நிலம்னு இன்றைய தேதியிலும் இருக்கக்கூடிய நிலம், அப்படி இருக்கக்கூடிய நிலம் தெரிஞ்சாதான் பதிவு பண்ணி கொடுக்கறாங்க. இல்லை, இந்த சூழல் எப்படி நீங்க பார்க்க முடியுது? இப்ப நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ரொம்ப முக்கியமான ஒரு மோடஸ் ஆபரண்டியை நாங்கள் பார்க்குறோம். என்னென்னா, இந்த நிலங்களை வந்து என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா, இது வந்து பள்ளிக்கரணை போன்ற இடங்கள்லையும் நாங்கள் கேள்விப்பட்டோம், இப்பொழுது இந்த வழக்கிலையும் பார்த்துருக்கோம் புகார்லையும். என்னென்னா, இந்த நிலங்களை பயன்படுத்தி அவர்கள் வங்கியில் வைத்து கடன் வாங்குகிறார்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா கேபிட்டல் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க அரசு நிலத்தை வளைத்து போட்டு அரசு நிலத்தை பதிவு செய்து அதை வைத்து நீங்க வங்கியில போய் கோடிக்கணக்கில், இப்ப இந்த இடத்துல ஜேஜேக்கள் 45 கோடி ரூபாய் கடன் வாங்கி பில்டிங் கட்டி இன்னைக்கு வந்து ஃபீஸ் வாங்கி அந்த கடனையுமே அடைச்சிட்டு இப்ப அவங்க பேர்ல அந்த முழு சொத்துமே வந்தாச்சு. அரசு நிலத்தையே ஈடா வச்சு அரசு கிட்டையே கடன் வாங்கி அது மூலமாக பில்டிங் கட்டி இந்த ஒரு ஒரு நுட்பத்தை இவங்க கையெழுத்து இது மாதிரி பல இடங்கள்ல. அப்போ நீங்க அரசு நாளைக்கு நிலங்களை அரசாங்கம் மீட்டெடுத்தா கூட அதற்குள் அவர்கள் பெரும் பணக்காரர்களாக மாறி விடுவார்கள். அப்போ இதை வந்து தடுக்க வேண்டும் என்றால் அரசு தெளிவாக, இப்பொழுது சார்பதிவாளர் அலுவலகத்தில் நாங்க என்ன சொல்றோம்னா, தெளிவாக அரசு நிலங்களை வந்து அவர்களை பதிவு செய்வதற்கு அந்த சிஸ்டமே கம்ப்யூட்டரே அலோவ் பண்ணக்கூடாது. கணினி எவ்வளவோ கணினி மயமாக்கல் கணினி மயமாக்கல்னு பேசுறீங்க, எதெல்லாம் அரசு நிலம்னு உங்களுக்கு சர்வே நம்பர் தெரியும். அப்போ அந்த அரசு நிலம் ஒரு சர்வே நம்பர் போட்டா இது பதிவே செய்ய முடியாதுன்னு கணினியிலேயே வந்துடணுமா இல்லையா? அப்போ இந்த அளவுக்கு கூட இன்று இல்லை அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணுது. இப்போ இந்த மாதிரி மோசடி நடந்துட்டு இருக்கிறது ஒவ்வொன்றா எடுக்கிறதுக்கு அரசு ஒரு திட்டமே போட்டால் அது எப்படி இருக்கும்? அதை நீங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சு எப்படி? அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு சமீபத்தில் நாங்கள் போட்ட ஒரு வழக்கில் நீர்நிலைகளுக்கு வந்து அவர்கள் வந்து அந்த கைட்லைன் வேல்யூ மதிப்பீடை வந்து ஜீரோவாக மாற்ற வேண்டும் என்று ஒரு ஆர்டர் ஆணையும் சொல்லப்பட்டு அது வந்து ஒரு சிலதற்கு செய்தார்கள், ஆனால் முழுவதுமாக செய்யப்படவில்லை. இப்பொழுது அதை நீங்கள் முழுவதுமாக செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த கணினிமயமாக்கல் கூட நீங்கள் கணினியிலேயே வர மாதிரி எதையுமே வந்து அவர்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த சர்வே நம்பர்னு அடித்தார்கள் என்றாலே உள்ள என்டர் பண்ணாலே இது பதிவு செய்ய முடியாது என்று கணினியே சொல்லிவிட்டால் அவர்கள் பதிவே செய்ய முடியாது. அப்போ இது போன்ற விஷயங்களை வந்து கையால் அந்த சிஸ்டம் ரீதியாகவே மாற்றங்கள் வந்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, இந்த ஆண்டு ஒரு சட்டத்திருத்தம் வந்துள்ளது. என்னவென்றால், செக்ஷன் 77 என்று ரெஜிஸ்ட்ரேஷன் சட்டத்தில் கொண்டு வரப்பட்டு இனி இந்த மாதிரி மோசடி ஆவணங்களை ரத்து செய்ய நீதிமன்றம் வரை போக தேவையில்லை, மாவட்ட பதிவாளரே ரத்து செய்யலாம் என்று கொண்டு வந்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது நாங்கள் இது கொடுக்கக்கூடிய இந்த 15 ஏக்கர் நீர்நிலை புகார் கூட திருச்சி மாவட்ட பதிவாளரிடம் புகார் கொடுத்துள்ளோம். நீங்கள் பதிவாளர் வந்து எங்களுடைய தரப்பையும் கேட்டு அவர்களுடைய தரப்பையும் கேட்டு ஆவணங்களையும் பார்த்து அவர் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இது அரசு நிலங்களாக இருந்தால் அவர் ரத்து செய்ய வேண்டும் உடனடியாக. ரத்து செய்த பிறகு செக்ஷன் 81 படி கிரிமினல் நடவடிக்கை, இது வந்து வேண்டுமென்றே செய்திருந்தார்கள் என்றால் கிரிமினல் நடவடிக்கையும் அவர் உடனடியாக பரிந்துரைக்க வேண்டும். இதுதான் வந்து சட்டம் சொல்கிறது. அப்போ இதை வந்து அவர் செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் இதில் கேட்டுள்ளோம். அப்போ இதன்படி வந்து அவர்கள் நடவடிக்கை எடுக்க துவங்க வேண்டும். அதனால தான் சார்பதிவா இன்னைக்கு பத்திரப்பதிவுத்துறையில் நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய மோசடிகள் மீது நடவடிக்கை எடுக்காமலேயே இருந்தால் இது மேலும் மேலும் பல தவறுகள் நடப்பதற்கு வழிவகுக்கும். அப்படி செய்யாதீர்கள். தவறு நடக்கும் பொழுது, ஒரு இடத்தில் தவறு நடந்தால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்பதுதான் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். அரசின் அலட்சியத்தால் பறிபோகும் அரசு நிலங்கள், இதை தான் நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்க முடிகின்றது. ஏனென்றால்
இது எங்களுக்கு வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் அதற்கு தரவுகளை சேகரிக்கின்றோம். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலமாக தரவுகளை சேகரிக்கின்றோம். அந்த ஆவணத்தின் அடிப்படையில் அரசின் நிலத்தை காப்பாற்றுவதற்காக அறப்போர் இயக்கம் அரசின் நிலத்தை குறித்த தகவலை அரசிடமே புகாராக கொடுக்கின்றோம். ஐயா, உங்களோட நிலம் இங்கே எடுத்துட்டாங்க அப்படின்னு நாங்கள் தான் கொடுக்குறோம். அப்போ இந்த மாதிரி போயிட்டே இருந்தால் அரசு நிலம் இதில் உச்சகட்டமாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அரசோட நிலத்தை கையகப்படுத்துறது மட்டுமல்ல, வங்கியில் நாங்கள் அந்த தனியார் நிறுவனங்கள் ஈடு ஆக வைத்து பல கோடி ரூபாய்கள் வைத்து தனது தனியார் நிறுவனங்களை பலப்படுத்துகிறார்கள் அதற்கு ஒரு அரசியல் அமைப்புடன் அவர்கள் இணைந்து விடுகின்றார்கள் என்ற பகிர் என்ற குற்றச்சாட்டு அடுக்கடுக்காக அதிர வைக்கின்றது. இது இந்த தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகத்தை கூட பத்திரம் பதிவு செய்து விடுவார்கள் என்று நான் சொல்லவில்லை. உயர்நீதிமன்றத்தின் வழக்கின் பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதியே உயர்நீதிமன்றத்தையே நீங்கள் பதிவு செய்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலேயே இதை போல அலட்சிய போக்கு நீடித்தால் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகம் கூட பத்திர பதிவு ஆகிவிடும். இதற்கு நல்ல வழி இந்த லேண்டை பதிவு செய்ய கூடாது, அந்த ஜீரோ வேல்யூ இல்லைங்களா, இது ஜீரோ வேல்யூ. அதே மாதிரி கணினியிலேயே அது வந்து பிளாக் பண்ணிடணும். அது பிளாக் பண்ணிட்டா பத்திரம் செய்யக்கூடியது தடுக்கும். இது அரசின் ஒரு கடமை. அரசோட சொத்து சாதாரண ஒரு நபர்களுக்கு போய்விடக்கூடாது என்ற முயற்சியில தான் நாங்கள் இறங்கியிருக்கின்றோம் என்பதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டியதையே இப்போ அறப்போர் இயக்கம் கவனத்தில் கொள்ளக்கூடிய சூழலை இது ஏற்படுத்தியிருக்கின்றது என்பது தான் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்கள் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அரசின் நிலம் பறிபோகாமல் இருப்பதற்கு அரசு நல்ல திட்டங்களை உடனடியாக வகுக்க வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றது. அந்த வகையில் அரசு அலட்சியமாக இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கையும் செய்கின்றார் அறப்போர் இயக்கம் ஜெயராமன். அன்னாருடன் விஜயகுமார்.